கேள்வி என்னங்கன்னாங்க, இஃப் ஐ டோன்ட் டேக் கேர் ஆஃப் அனலைசிங் இன்னர் தாட்ஸ் தென் மை கண்டிஷன் மைண்ட் இஸ் பிளேயிங் தி ஸ்பாயில் ஸ்பாட். தி கண்டிஷன் மைண்ட் ட்ரெயின்ஸ் மை எனர்ஜி பை இன்வோக்கிங் திஸ் தாட்ஸ் அட் ஆல் டைம்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கான்செப்ட் பட் மை மென்டல் எனர்ஜி இஸ் ட்ரெயின்ட் அட் டைம்ஸ் இன் டெம்பரமெண்டல் மூட்ஸ் லைக் கிரீட், ஆங்கர், இம்மாரல் பேஷன், வேனிட்டி அண்ட் வெஞ்சன்ஸ். கைண்ட்லி அட்வைஸ் வாட் டு டூ. அதாவது சொல்றத பார்த்தான்னு சொன்னா, இஃப் ஐ டோன்ட் டேக் கேர் ஆஃப் அனலைசிங் இன்னர் தாட்ஸ் தென் மை கண்டிஷன் மைண்ட். அதாவது என்னன்னா, இவர் வந்து நம்ம தாட்டை வந்து எப்பவுமே நாம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிடணும், நம்ம வச்சுக்கிடலாம்னு சொன்னா நம்மளுடைய இயல்பு வந்து நம்மள ஸ்பாயில் பண்ணிடும்ங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இதுல என்னன்னு தெரிஞ்சுன்னா, நம்ம தாட்டை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணுங்கிற ஒரு நெசசிட்டி அவர் இன்சிஸ்ட் பண்றாரு. நம்ம அப்படி பண்றதுதான் வந்து நம்ம போராட்டங்கிறதே அதுதான். இப்ப என்னன்னு தெரிஞ்சோம்னா, எல்லாமே வந்து தோன்றி மறையுது. அவ்வளவுதான், நம்ம வரக்கூடிய தாட்டா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி தோன்றி மறையுது. இப்ப நம்ம எதையோ ஒன்னா பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இந்த தாட்டு மேல ஏறி இந்த சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா என்ன கொஞ்சம் தான் அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான், கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். அதனால என்ன சொன்னா, இப்ப நாம வந்து வருது வந்ததுன்னு சொல்லி சொன்னா, இப்ப அதான் சொல்லணும், அந்த தாட்டுன்னா என்ன, திங்கிங்னா என்ன, அதே மாதிரி மைண்ட்னா என்ன, இன்டலெக்ட் என்னங்கிறதுலாம் நம்ம பாக்குறோம். இப்ப இன்டலெக்ட்ங்கும் போது நாம வந்து ஒரு அதை எடுத்துக்கிடணும், எது வேணும் எது வேண்டாம்ங்கிற எடுக்கிறது நம்மளுடைய கையில இருக்கு. ஆனா தாட் வந்து அது போகிற எல்லாம் வேணாலும் பண்ணத்தான் செய்யும். அப்ப நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். தாட் வர்றதுனால நமக்கு என்ன தேவையோ அந்த கன்க்ளூஷனுக்கு வந்ததுன்னு சொன்னா, அந்த கன்க்ளூஷனை அனுசரிச்சு எல்லாமே நடக்காரணும். நம்ம கன்க்ளூஷன் வந்து எடுக்கிறதுல, அந்த கன்க்ளூஷன் எடுக்கிறதுல வந்து நமக்கு நிறைய எமோஷன்ஸ் வருது, நம்மளுடைய இயல்பு வந்து இதாகுது, நம்மளுடைய இயல்புள்ளலாம் இதாகுதுன்னு சொல்லி சொன்னா அது ஆகுதான் செய்யும். அதுமாரிதான் நீங்க மைண்டுங்கிற லெவல்ல தான் எடுத்துக்கணும். நம்ம எல்லாமே வந்து நம்ம எல்லா விதமான தாட்டு, எல்லா விதமான எமோஷன்ஸும், எல்லா விதமான ஒரு நம்முடைய இயல்புகள் எல்லாமே ஒரு வகையில நமக்கு ஒரு தாட் மாதிரி ஃபார்ம்ல ஏதாவது காட்டத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வரீங்களோ அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறி அமைச்சிக்கும். உங்க இயல்புங்கிறது கூட அதுல நம்ம வந்து நம்ம அந்த இயல்பை வந்து நாம வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா, அப்புறம் அந்த அந்த இயல்பாக தகுந்த மாதிரி தேவையில்லாத இயல்புலாம் டெவலப் ஆகும். அப்ப நீங்க வந்து நீங்க என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறதுல நீங்க ஒரு முடிவா இருந்தீங்கன்னா தேவையில்லாத வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணாது. வரும், எல்லாமே வந்து எதுவுமே வராதபடி இருக்காது, எல்லாமே வரத்தான் செய்யும். நம்ம இயல்புக்கு தகுந்த அனுபவம், எமோஷன்ஸ் வரும், இயல்புக்கு தகுந்த தாட் வரும், எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா, அதை நம்ம வந்து அது வந்துட்டதுங்கிறனால நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நீங்க அதே நேரத்துல நீங்க அதுக்கு வந்ததுனால வந்ததுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. அது நீங்க வரதான் செய்யும். இருந்தாலும் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கிறத பொறுத்து உங்க முடிவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிடும். அந்த முடிவு எடுக்கிற ஒரு ரோல் வந்து கொஞ்சம் முக்கியமா இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து இந்த மனம், புத்தி, சித்தம்ங்கிற ஒரு டாபிக்ல ஏற்கனவே நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த நீங்க மனசு வந்து பல ஆப்ஷனை கொடுக்கத்தான் செய்யும். கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அந்த செலக்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த எமோஷன்ஸ், உங்களுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே நீங்க முடிவெடுக்கிறதுக்கு தகுந்ததான் சப்போர்ட் பண்ணும். நீங்க முடிவெடுக்கிறதே தப்பா முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த தேவையில்லாததுலாம் வர ஆரம்பிச்சிடும். முடிவெடுக்கிற ஒரு பகுதி வந்து நீங்க எப்பவுமே கொஞ்சம் நீங்க அந்த முடிவெடுக்கிற பகுதிக்கு நீங்க பொறுப்பு. சப்போஸ் வந்து அந்த முடிவெடுக்கிற பகுதியுமே உங்களை மீறி நடக்கிற மாதிரி ஒரு அம்சமா இருந்துச்சுன்னா, அப்போ அதுவுமே கூட என்னன்னா, அப்போ அது வந்து அது வந்து புத்தி அல்லது இன்டலெக்ட் கிடையாது, அப்போ அதுவுமே கூட மைண்டு தான். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல வரும் பொழுது நீங்க அதையுமே டோட்டலா வந்து உங்களுடைய இயக்கத்தையே, நீங்க உங்களுடைய மனோ இயக்கத்தையே வந்து உங்களை மீறி செயல்படுதுங்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது எல்லாமே நீங்க உங்களுக்கு வந்து தோண்டி மறைகிற மாதிரி மாறிடும். அதனால நீங்க வந்து இன்டலெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்டலெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் சொன்னா அதுக்கு தகுந்த எமோஷன் வரும். நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு உதாரணம் சொல்லியிருப்போம். உதாரணமா என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு தெருவுல போயிட்டு இருக்கீங்க,
ஒரு 100 மீட்டருக்கு அங்க வந்து நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. அப்ப 100 மீட்டருக்கு அங்க கூடியிருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு அவங்க கூடியிருக்கிற கூட்டம் தான் தெரியுது, அவங்க ஏன் கூடியிருக்காங்கிறது தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சரி அவங்க ஏன் கூடியிருக்கிறாங்க கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் ஏற்படும். இப்ப இது வந்து நம்ம மனதினுடைய ஃபங்க்ஷன், அந்த கூடியிருக்கிறாங்க அவங்க என்ன ஏன் கூடியிருக்கிறாங்க அதை பார்க்கலாமே இன்னைக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது இயற்கை. இது மனதினுடைய ஃபங்க்ஷன். அப்புறம் அதே மனசு வந்து ரெண்டாவது இன்னொரு சஜஷனையும் கொடுக்குது. அந்த கூடியிருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லவங்களா தெரியல, கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்களா தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கு, நாம தேவையில்லாதபடி வந்தவர்களுக்கு வாங்கிடக்கூடாது, இந்த இடத்த வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போனா பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு ரெண்டாவது ஆப்ஷன், ரெண்டாவது சஜஷன் வந்து நம்ம மனசே கொடுக்குது. இந்த மனசே வந்து ரெண்டு சஜஷன் கொடுக்குது. ஒண்ணு வந்து அந்த கூட்டத்தை போய் பார்க்கணும், கிட்ட போய் என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி ஒன்னு சொல்லுது. இன்னொன்னு வந்து கூட்டத்தை விட்டு விலகி போகணும்னு சொல்லுது. இப்ப இது எல்லாமே மனதினுடைய வேலை. இப்ப புத்தி என்ன பண்ணணும், நம்மளுடைய இன்டலெக்ட் என்ன பண்ணணும்னா, மனசு சொல்ற ஆப்ஷன்ல எது சரியோ அதை தேர்ந்தெடுக்கும். நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த தேர்ந்தெடுத்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு பாமா, அது அந்த எனர்ஜியை கொடுக்குறது பெரு சித்தம்னு சொல்லுது. இப்ப உதாரணமா நீங்க வந்து அந்த கூட்டம் என்னதான் நடக்குது அதை பார்க்கணுங்கிற முடிவை அந்த ஆப்ஷனை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்போ அப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கூட்டத்தை நோக்கி போகணும். கூட்டத்தை நோக்கி போறதுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படும், ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா நீங்க அந்த கூட்டத்தை நோக்கி போவீங்க. அப்போ வந்து நீங்க அங்க போனதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த கூட்டத்தை நோக்கி போறதுல ஆர்வம் உங்களுக்கு வந்து அந்த ஆர்வத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்மளுடைய சித்தம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆர்வமே வந்து உங்களை தள்ளிட்டு போயிடும், உங்களுக்கு செயலாக்கி செயலாயிரும், நீங்க அந்த கூட்டத்தை நோக்கி போயிடுவீங்க, என்ன நடக்குது பார்ப்பான்னு போயிருவீங்க. இப்ப அதே நேரத்துல நீங்க ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஆற்றல் வச்சு சரியில்லை, இந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணி வேற இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போனா பரவாயில்ல, இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு வைக்கிறீங்கன்னா, ஒண்ணு அவாய்ட் பண்றதுக்கு என்ன எனர்ஜி ஏற்படுங்கன்னா ஒரு கூட்டம் தேவையோ நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. ஒரு பயமோ ஒரு டென்ஷனோ ஒரு அவர்ஷனோ ஏற்பட்டா தான் நீங்க அந்த இடத்த அவாய்ட் பண்ணுவீங்க. அப்போ அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க அந்த முடிவெடுத்தி அவாய்ட் பண்ணணும் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு அவர்ஷன் அல்லது ஒரு ஒரு பயம் ஏதாவது ஒன்று வந்து வந்து உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜியாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ அதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு இதை கொடுத்தோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து எனர்ஜி ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆகிறது வந்து எதுலங்கிறதுனால சும்மா தானே வராது, நீங்கள் முடிவெடுக்கிற பொறுத்து தான் ஆகும். இப்போ முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி வரும். அது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, எல்லா இயல்புகளும் நம்மகிட்ட இருக்கு, எல்லா இயல்பும் உடனே அப்படி வெளிப்படாது. இப்போ உதாரணமா நீங்க வந்து உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடையக்கூடிய இயல்பு இருக்கு, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்கு, கோபப்படக்கூடிய இயல்பு இருக்கு, எல்லா இயல்பும் நம்மகிட்ட இருக்கு, ஆனா அது வெளியே வராது. உதாரணமா நீங்க உங்க நண்பரை சந்திக்கிறீங்க, உங்கள்கிட்ட எல்லா இயல்பும் இருந்துச்சுன்னா என்ன இயல்பு அடிக்கிறதுன்னா நண்பரை பார்த்தோம்னா மகிழ்ச்சி தான் வரும், அப்போ மகிழ்ச்சி தான் வெளிப்படும். அப்போ மற்ற இயல்புலாம் என்ன ஆச்சுன்னா அது இருக்கிறது தெரியாம இருந்துட்டு. இப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுக்கு ஏற்றாப்புல வராங்க, இப்போ வந்து என்ன வருதுன்னா மகிழ்ச்சி வராது, அப்போ ஒரு வெறுப்பு வரும், ஒரு அவர்ஷன் வரும். அப்போ அது வந்து என்னன்னா அந்த நேரத்தில் எது தேவையோ எது தேவைன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் உங்களுக்கு தரணும். அப்போ உங்க இயல்பை வந்து நம்ம ரொம்பவும் நம்ம குறி பண்ண வேண்டியது, இயல்புங்கிறதெல்லாம் நம்மளுடைய சித்தம்ங்கிற அம்சம். இந்த சித்தத்தில் என்ன மாதிரி இல்லாமல் இயல்புகள் இருக்கலாம், இந்த இயல்பு வந்து நம்மளுடைய எமோஷனாக வெளிப்படும், அது அந்த இயல்புல போய் நம்ம வரி அது சரி பண்ணணும், கண்ட்ரோல் வச்சுக்கணும், நிச்சயம் நம்ம ரொம்ப வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க முடிவெடுக்கிறது தகுந்த மாதிரி அந்த இயல்பு தேவையான இயல்பு வெளிப்படும். அதனால நம்மளுடைய நிறைய பதிவுகள் இருக்கு, நிறைய மனப்பதிவுகள் இருக்கு, நிறைய நம்மளுடைய இயல்பு எப்படி எல்லாமோ இருக்கு, அது நம்மளை வந்து ஸ்பாயில் பண்ணிடணும்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க முடிவெடுக்கிறதுல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இயல்பு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஐயா இந்த கேள்வியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் இங்கயா, அப்போ நம்ம தாட் ஆட்டோமேட்டிக்கா வருதுங்கயா, எமோஷனும் ஆட்டோமேட்டிக்கா வருது, ஆனா திங்கிங் மட்டும் தான் நாம பண்றோம். ஆனா திங்கிங்கோட ஒரே பர்பஸ் கன்க்ளூஷன் மட்டும் தான் இல்லைங்களா? நம்ம திங்கிங்ங்கிறது வந்து நம்ம கன்க்ளூஷன் தான். இப்போ அந்த எமோஷனும் கூட தானா வருதுங்கன்னா நம்மளுடைய கன்க்ளூஷனுக்கு தகுந்த எமோஷன் வருது.
அதனால அது வந்து கன்க்ளூஷன் அனுசரிச்சு வருது. ஐயா ஆனாலும் இல்லையா இல்லைங்க, முதல்ல தாட் வர்றப்போ, இப்போ ஒரு தாட் வந்த உடனே அதுக்கு உண்டான எமோஷனும் அது ஒரு நிழல் மாதிரி கொண்டு வருதுங்க, அப்புறம் தான் திங்கிங் தொடங்குது இல்லைங்களா? ஆமா சொல்லுது. பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா, அந்த தாட்னால ஏற்படக்கூடிய எமோஷனோட கூட திங்கிங்னால ஏற்படக்கூடிய எமோஷன் இன்னொன்னு அதிகமா இருக்கும், கொஞ்சம் போஸ்ட் ஜாஸ்தி தான். சரிங்க, இப்போ திங்கிங் தான் வந்து கிட்டத்தட்ட கன்க்ளூஷன்ங்கிற மாதிரி ஆயிருக்கும். தாட்டுங்கிறதும் கூட ஒரு கன்க்ளூஷன் தான், பட் இருந்தாலும் தாட்டு வந்து திங்கிங் அளவுக்கு கன்க்ளூசிவா இருக்காது. சரிங்க, ஆனா முதல்ல வர்ற தாட் வந்து, அதாவது இப்ப ஒரு ஒரு எதிரிய பாக்குறேங்க, உடனே ஒரு கோபம் வருது, அது ஆட்டோமேட்டிக்கா தாட் லெவல்ல வந்துருச்சுங்க. ஆனா அதுக்கப்புறம் நாம திங்க் பண்ணி பண்ணி நாம அமைதியா ஒரு புன்முறுவோட அவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லலாம்னு ஒரு சைட்ல யோசனை பண்ணலாங்க, இல்லைன்னா அவனை இப்ப நம்ம அடிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா, அடிக்கலாம் முடிவு பண்ணணும், அதுக்குண்டான எமோஷனும் அந்த சித்தமே கொண்டு வருங்களையா? என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வரும். ஏன்னா நீங்க வந்து நீங்க அது தேவையில்லை, நம்ம நம்ம அறியாம வருது வந்துச்சோம்னா நம்ம இது எதுக்கு போட்டு என்ன எனிமீடியெல்லாம் இருந்துக்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஸ்டேட் உங்களுக்கு ஏற்படும். அப்ப அதுக்கு அந்த நியூட்ரல் நீங்க ஒரு நியூட்ரலா இருந்துக்கணுங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா நியூட்ரல் எனர்ஜி தான் வரும். அவனை அடிக்கணும்னா அது அதுக்குண்டான எப்படி அடிக்கலாம், இப்பவே அடிக்கலாமா, கூட்டு சேர்ந்து அடிக்கலாமா அப்படிங்கிற எனர்ஜி எல்லாம் வந்து அப்புறம் அப்படியே திங்கிங் போங்களையா? அந்த மாதிரி வந்துருந்தீங்கன்னா நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அது அதுவுமே கூட நீங்க வந்து பிளானிங்கா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் வரணும்னு சொல்ல முடியாது. நீ அடிக்கிற அளவுக்கு இறங்கும் போதுதான் அந்த ஆவேசங்கள் இதெல்லாம் வரும். அடிக்கிற அளவுக்கு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த ஆவேசம் வரும். எப்படி அடிக்கிறது என்னங்கிறது எல்லாம் திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா பிளானிங் ஆயிரும். சரி.